டைட்டில் பார்த்துட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு குறைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்துருப்பீங்க. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, எக்ஸசைஸை பற்றி. எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு குறைச்சலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒர்க் அவுட் முடித்த உடனே வந்தேன். ஜிம்மில் பார்க்குறேன், ஒருத்தவங்க வந்துட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, ட்ரெயினர் ஒருத்தவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு வயிறுலாம் நல்லா பெருசாக இருக்குது. அப்போ வந்து சொல்லி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணு, இப்படி பண்ணு, உனக்கு சிக்ஸ் பேக் வேணுமா, உனக்கு வயிறு நல்லா உங்களுக்கு பெருசாக இருக்குது, சிக்ஸ் பேக் வேணுமா அப்படின்னா வந்துட்டு இப்படி இதை பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த ஒர்க் அவுட் அந்த ஒர்க் அவுட்னு சொல்லி ஆப்ஸ் எக்யூட் மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது நிறைய இடங்களில் நடக்குது. யூடியூப்லேயுமே பார்த்தா சிக்ஸ் பேக் வந்துட்டு 7 நாளில் சிக்ஸ் பேக், 1 வாரத்தில் சிக்ஸ் பேக், 5 நிமிஷத்தில் சிக்ஸ் பேக், அது இது நிறையா வீடியோஸ் இருக்குது. அதுக்கு எக்கச்சக்கமான வியூஸு, அதுக்கு கீழே ஆஹா ஓன்னு பாராட்டுகள், அது இது நிறையா இருக்குது. ஸோ எல்லோரும் பண்ணுறது சூப்பரான விஷயம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்னென்னா தப்பான அபிப்பிராயம் வருது எல்லாருக்கும், எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பை குறைச்சிடலாம் அப்படின்றது கூட ஓரளவு ரொம்ப கம்மியான அளவு உண்மை, அதோடய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்குது. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணால் தான் உடம்பை குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான பேர் நினச்சிட்ருக்காங்க. அது சுத்தமாக தப்புன்றதை விட ரொம்ப அது ஆபத்தான ஒரு விஷயம். அது ஆபத்தானதுன்னு ஏன் சொல்கிறேன்னா, உங்களோட லைஃபே லைஃப்பில் ரொம்ப பெரிய ஒரு டைமை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க. எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு 6 மாதம், 2 வருஷம், 7 வருஷம் கூட ஆகலாம், ஏன்னா அது முறையாக கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கு. பட் ஆனால் எக்ஸசைஸ்ன்றது தேவையில்லை. நீங்கள் என்ன தான் எக்ஸசைஸ் வேணால் பண்ணுங்கள், உடம்பு உங்களுக்கு குறையவே குறையாது. நீங்கள் கேலரி டெபிசிட்டில் இருக்கிற வரைக்கும், அதாவது கரெக்டான டயட்டு, எது இது உணவு முறைன்றதை கற்றுக்காமல் எக்ஸசைஸ் பண்ணி மட்டும் உடம்பை குறைக்கிறதுன்றது இம்பாசிபிள், அது நடக்கவே நடக்காது. தியரட்டிக்கலாக வேணால் சொல்லலாம் இவ்வளோ, அதுவும் நிறைய ஆன்லைனில் தப்பு தப்பான இது, இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஒரே எக்ஸசைஸில் 10,000 கேலரி, 5,000 கேலரி, 2,000 கேலரின்னு ஏதோ அடித்து விட்டு போயிட்டே இருக்குது. அப்படிலாம் அவ்வளோ கேலரிக்கெலாம் ஒர்க் அவுட் பண்ணால் அவ்வளோதான், மயக்கம் போட்டு விழுந்து அப்படியே போயிட வேண்டியதான். அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. எக்ஸசைஸ் பண்ணி உடம்பெல்லாம் குறைக்கணுன்ற அது நடக்காது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணால் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணால் தான் உடம்பு குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அது தவறான ஒரு கருத்து. நிறைய பேர் டைம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ஈஸியாக உடம்பு குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு சில வழிமுறைகள் தான் இருக்குது. ரொம்ப ஆனால் இதை சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஏன்னா இதை சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், அதனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஆனால் இது ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சரி, உங்களுக்கு என்ன கஷ்டமான ஒரு வழிமுறையாக வெளியே தெரியறது என்னென்னா, இந்த சிக்ஸ் பேக் ஒர்க் அவுட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு புஷப்பாக இருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமான ஒரு வழிமுறை மாதிரி தெரியும். ஆனால் இது ரொம்ப 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 ஈஸியான வழிமுறை. நீங்கள் ஒரு பாடி பில்டரு அந்த மாதிரி இருக்கவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு வீடியோ பண்ணி போட்டிங்கன்னா எக்ஸசைஸை பார்க்கும்போது அப்படியே ஆகா ஓகோன்னு இருக்கும். பார்க்குறவங்க 4 பேர் இதுவாக சொல்லுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறது வெளில சொன்னால் அது ஒரு பயங்கரமான ஒரு இது இருக்குது. ஆனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, பண்ணுற மாதிரி 4 போட்டோ கூட போதும். ஆனால் அதுவே சாப்பிட்றதுன்றது உங்களால் ஏமாற்றவே முடியாது. ஜங்க் ஃபுட்டுன்றத கொஞ்சம் ஒரு மாதம் மட்டும் நிப்பாட்டி பாருங்களேன். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட் தெரியிருக்கு, மேபி 3 மாதம், 6 மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கோ. கண்டிப்பாக ஒரு பிகினருக்கு அவ்வளோ டைம் ஆகும். அது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணுன்னா 1 வருஷமாவது ஆகும். அதாவது அதை பற்றி எதுவுமே தெரியாதவங்க, எக்ஸசைஸ் பற்றி எதுவுமே தெரியாதவங்க பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு பண்ணுறதுக்கு 1 வருஷமாவது ஆகும். ஆனால் அதுவே உங்களுக்கு எக்ஸசைஸ் பற்றி எதுவுமே தெரிய வேணாம். உணவு முறையை மட்டும் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் நீங்கள் 1 வாரத்தில் கூட வெயிட் லாஸ் பண்ணலாம், செம்மையாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்கள் எந்தளவு ஸ்ட்ரிக்டான உணவு முறையை ஃபாலோ பண்ணுறீங்க, அதை எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. சரி, இப்போ நான் ஒரு சில வழிமுறைகள் சொல்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் எந்த டயட்டும் நீங்கள் எடுக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் இருக்கிற நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அப்படியே சாப்பிடுங்க, கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணுவேன். ஸோ அது என்னென்னு சொல்கிறேன். காலையில் அந்த டீ, காஃபி, ஜூஸஸ் அந்த மாதிரி எதுவும் குடிக்காதீங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய விஷயம், சரி இட்லி சாப்பிட்றீங்களோ, தோசை சாப்பிட்றீங்களோ, ஏதோ ஒன்று சாப்பிடுங்க. கூட கொஞ்சம் முட்டை, அசைவம் சாப்பிடுங்க, முட்டை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கறினா கறி, மீன், எது வேணுமோ ஏதாவது ஒரு அசைவம்.
சாப்பிட்டுட்டு அது கூட இட்லி சாப்பிட்றீங்களோ தோசை சாப்பிட்றீங்களோ அதுங்களை சாப்பிடுங்க. ஏதாவது ஒரு காய்கறி லைட்டாக வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கேரட்டோ வெள்ளரிக்காயோ அந்த மாதிரி இருந்தால் கூட போதும், பொரியல்லாம் கூட தேவையில்ல, கேரட்டு வெள்ளரிக்கலாம் நீங்கள் அப்படியே சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி காலையில் வச்சுக்கோங்க. மத்தியானம் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க. நீங்கள் எதை சாப்பிட்றீங்களோ நல்லா சூப்பராக சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட கொஞ்சம் காய்கறி, காலையில் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வகையான ஒரு அசைவம், ஏதாவது கொஞ்சம் காய்கறி எடுத்துக்கோங்க. நடுவில் இந்த ஒரு 11 மணிக்கு டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, சமோசா அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அடுத்து ஈவினிங் நைட்டு நீங்கள் சாப்பிட்றது கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ருங்க. ஒரு 6 மணி 7 மணிக்கு முடிஞ்சால் ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கனாலும். அதுலேயும் அதே மாதிரி முடிஞ்சளவு கொஞ்சம் அசைவம், கொஞ்சம் காய்கறி, அந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டும் பண்ணிங்கன்னா போதும். கூட நீங்கள் மற்ற ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் சாப்பிடாமல் இருந்து பாருங்கள். இது ரொம்ப கஷ்டமானது, பார்க்கும்போது உங்களுக்கு கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். ஏன்னா ஒரு புதுசாக ஒரு பிஹேவியரை நீங்கள் உடனே இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே ப்ராப்பரெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கே இன்றைக்கி ஆரம்பிப்பீங்க, நடுவில் ஏதாவது யாராவது கொடுப்பாங்க, ஏதாவது பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், விட்டுருவீங்க. இந்த 1 மாதம் ஜங்க் ஃபுட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வச்சுட்டு ஆரம்பிங்க. ஒரு 1 வாரம் 2 வாரம் கழிச்சு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் எவ்வளோ நாள் பண்ண முடியுதுன்றதை பாருங்கள். ஒரு 1 மாதம் மட்டும் நீங்கள் இந்த விஷயங்களை ஆரோக்கியமாக நீங்கள் சாப்பிட்றத மட்டும் சாப்பிடுங்க, ஜங்க் ஃபுட்டு மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சமைக்கிற எண்ணெய் செக் எண்ணெயாக பாருங்கள். பொறிச்ச விஷயங்கள், அது நல்ல செக் எண்ணெயிலே பொறிச்சிருந்தாலும் பொறிச்ச விஷயம் அசைவம் சைவம் எதுவாக இருந்தாலும் சாப்பிடாதீங்க. சமோசாவாக இருக்கலாம் இல்லை சிக்கன் 65 இருக்கலாம், எதையும் சாப்பிடாதீங்க. இது முடிஞ்சால், இது எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன், இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை மட்டுமே நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் எக்ஸசைஸ், ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறத விட இதில் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு இதில் எந்த செலவும் இல்லை, செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டியும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணாலும் கூட இது எல்லா விஷயத்தையும் பண்ணணும், ஆனால் இது நீங்கள் இது எல்லாத்தையும் பண்ணால் தான் வெயிட் குறையும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்கே ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆயிரும், அதுக்கப்புறமா தான் வெயிட் குறைக்க முடியும். ஸோ அதனால் அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த விஷயங்களை பண்ணுங்கள். மொத்தமாக ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது, பசி எடுக்கும்போது மட்டும் சாப்பிட்றது, அது வந்து கூட அசைவம் காய்கறி பழங்கள் அதுங்களை சேர்த்து சாப்பிடுங்க. நடுவில் தாகம் எடுத்தால் தண்ணி மட்டும் குடிங்க. அது டீ, காஃபி, ஃப்ரூட் ஜூஸாக இருந்தால் கூட மற்ற நேரங்களில் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா நான் பெரிய டயட் பிளான்லாம் எதுவும் சொல்ல, சிம்பிளான ஒரு விஷயம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஒரு 1 மாதம் 2 மாதத்துலேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.